بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலுமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ்களை பற்றி பார்த்து வருகிறோம். இதில் துவக்கத்தில் அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துவிட்டு ஹதீஸ்களை விதிகளை ஒரு நூலிலிருந்து பார்ப்பது தான் நல்லது என்ற அடிப்படையில் முகத்திமா இப்னு சலாஹ் என்ற நூலை அடிப்படையாக வைத்து அதிலிருந்து இந்த விதிகளை நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். அதில் சென்ற வாரம் இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், அதாவது முக்கியமான சில குறிப்புகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒன்றாவது குறிப்பு என்று ஒரு செய்தியை சொன்னார். அதாவது ஃபவாயிது முஹிம்மா, முக்கியமான, இது வந்து சென்ற வாரத்தில் உள்ள ஒரு செய்தி ரிப்பீட் பண்ணுறது தான். ஃபவாயிது முஹிம்மா, முக்கியமான சில குறிப்புகள்னு போட்டு ஒன்றாவது குறிப்பு என்று நினைஞ்சார். சஹிஹான ஹதீஸ் என்பது வந்து பல வகையில் இருக்கிறது, அது அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது என்று ஒரு வகை இருக்கிறது, கருத்து வேறுபாடு உள்ளது என்று ஒன்று இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வகையை என்ன செஞ்சார், விளக்கினார். விளக்கிட்டு இந்த தலைப்பில் என்ன செஞ்சார்னு கேட்டால், அந்த சரியான மிகச்சரியான சனது எது, மொத்தத்தில் உலகத்தில் உள்ள ஹதீஸ் நூல் ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் மிக சரியானது எது என்று நம்ம ஆராய புகுந்தால் ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு சனதை வந்து மிகச்சரியானது என்று சொல்கிறார்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை போட்டார். அதையும் நம்ம பார்த்துட்டோம். அவர் போட்ட பட்டியல் மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு 20 பட்டியல் இருக்கிறது என்று சொல்லி இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அந்த லிஸ்ட்டு தான் இது, இன்னும் பல லிஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு அறிஞரும் இன்னன்னார் 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 வழியாக வருவது தான் முதல் தரத்தில் உள்ளது என்று சொல்வதில் ஏகமனதான கருத்தில் இல்லை. இந்த 20 அறிஞர்களும் எதை இதை சொன்னார்கள் நம்ம அறிய புகுந்தால் அதுக்கு ஒரு 4 வாரம் அதில் போய்விடும். ஆனால் இதை வந்து பொதுவாக 20 மேற்பட்ட கருத்து இருக்குது என்பதோடு அறிந்து கொள்வதே போதுமானது. ஏன்னு கேட்டால், இதை அறிந்து கொள்வதனால நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. மிக சரியான சனது எதுன்னு ஒரு முடிவு செய்ய வேண்டி இருக்குன்னு வைங்களேன். அப்போ இதை அறிந்து கொண்டு எப்படி நீங்கள் முடிவெடுப்பீங்க? 27-28 கருத்து சொல்கிறாங்க. அப்போ 28 கருத்தில் யாருடைய கருத்தை நம்ம ஏற்றுக்கிறோமோ, அது இதை வச்சு முடிவே செய்ய இயலாது. பல மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இதை வந்து கடந்து போயிடுவோம். இது ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல் என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டு அடுத்து நம்ம எதுக்கு போயிடலான்னு கேட்டால், அந்த பயனுள்ள குறிப்புகள் சொன்னார்ல, அதில் இரண்டாவது குறிப்பு அசானியத்துண்டு ஆரம்பிக்கிறார். பயனுள்ள குறிப்புகள்னு சொல்லி அந்த தலைப்புக்கு வெளியே இருந்து சில விஷயங்களை சொல்கிறார். அதில் முதலாவது குறிப்பு என்ன சொல்கிறார்னு கேட்டால், சனது சரியானது என்பதில், மிகச்சரியானது என்பதை தீர்மானிப்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இல்லை. அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டார். அவர் போட்ட லிஸ்ட்டை விட அதிகமான லிஸ்ட்டை இருக்கிறது. அதனால் வந்து மிக சரியானது என்ற ஒரு சர்ச்சை நமக்கு தேவையற்றது, அதை நம்மால் தீர்மானித்து முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அதிலிருந்து நம்ம பெறக்கூடிய ஒரு இல்மும். இந்த இரண்டாவது இந்த பாயிண்ட் அசானியத்துன்னு சொல்கிறார்ல, இந்த இரண்டாவது விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை வந்து இதை இந்த பாராவை நீங்கள் எப்படி படித்து என்று சொன்னால் இது வந்து விளங்க முடியாது. இதுக்கு முன்னாடி சில வரலாற்று தகவல்களை அறிந்து கொண்ட பிறகு இந்த பாராவை படிக்கணும். ஏன்னாட்டா இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஹதீஸை வந்து புகாரி முஸ்லீமில் இல்லாமல் வேறு ஒரு நூலில் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் அதை நம்ம சரியானதுன்னு முடிவெடுக்க முடியாது, முந்தைய அறிஞர்கள் சொன்னதோடு நம்ம நிறுத்தி கொள்ளணும் இப்படிங்கிற கருத்துப்பட இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. ஆனால் அவர் எதை சொல்கிறார் என்பதை விளங்காமல் இதை மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அதனால் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுங்கிறார்ல, இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை சொல்வது அப்படி நிப்பாட்டி வைத்துக்கொண்டு இதுக்கு முன்னாடி சில ஹதீஸ் நூல்களுடைய வகைகளை தெரிஞ்சு கொண்டா தான் இவர் எந்த வகையான ஹதீஸ் நூல்களை பற்றி இங்கே பேசுகிறார். 10 பொதுவாக இவர் பேசலை, சில வகையான ஹதீஸ் நூல்களில் உள்ளதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அப்போ அது அந்த வரலாறு நம்ம அறிஞ்சிட்டு என்ன செய்யணும், திருப்பி இங்கே வருவோம். அது அறிந்து கொண்ட பிறகு இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சோம் என்று சொன்னால் மிக எளிதாக உங்களுக்கு விளங்கும். இப்படியே இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஏற்கு மாறான கருத்து விளங்கக்கூடிய வகையில் தள்ளிடும். அப்படி ஏற்கு மாற விளங்கி பல அறிஞர்கள் இதுக்கு அப்ஜெக்ஷன் வேறு பண்ணியிருக்கிறாங்க. மேலோட்டமாக பார்த்தாங்கன்னு சொன்னால் இவர் சொல்வது தப்பு மாதிரி ஒரு கோணத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த ரெண்டாவதுன்னு இருக்கல, இதிலிருந்து நம்ம பாடத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டால், சில வரலாற்று விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன வரலாற்று விஷயம்னு கேட்டால், ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் முதல் ஐந்து சுமார் ஐந்து நூற்றாண்டு வரைக்கும், 500 ஹிஜ்ரி 500க்குள்ளே உள்ள ஹதீஸு வரை ஒரு உத்தேசமாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அவங்களாம் எப்படி ஹதீஸ் நூல்களை எழுதுவாங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஹதீஸுக்கும் அறிவிப்பாளர் அந்த நூல் ஆசிரியருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கும் இடையில் உள்ள அத்தனை அறிவிப்பாளர்களையும் போட்டு போட்டு ஹதீஸ் எழுதுவாங்க. இப்போ ஹிஜ்ரி 100 எழுதினாலும் சரி, 200 எழுதினாலும் சரி, 300 எழுதினாலும் சரி, 400 எழுதினாலும் சரி, 500 எழுதினாலும் சரி, எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போகும். முதல் நூற்றாண்டில் உள்ளவருக்கு வந்து ஒரு ரெண்டு அறிவிப்பாளர்லேயே ரசூல்லாட்ட போயிடுவார். அவர் 100 வருஷம் தானே ஆகுது, எனக்கு இவர் சொன்னார், அவர் சொன்னார், ரசூல்லா சொன்னாங்கன்னு போயிடும். இரண்டாவது நூற்றாண்டில் உள்ளவருக்கு வந்து 3-4 அறிவிப்பாளர்கள் இருந்தால் தான், 4-5 அறிவிப்பாளர்கள் இருந்தால் தான் ரசூல்லா வரைக்கும் போக முடியும். 3வது நூற்றாண்டில் உள்ளவருக்கு ஒரு 6-7 அறிவிப்பாளர் வரணும் வரிசையாக. ஏன்னா அந்த காலம் கடக்க கடக்க அறிவிப்பாளர்கள் வந்து இடையில் அதிகரிச்சுக்கிட்டே போவாங்க இல்லையா, அதனால் வந்து அப்படிலாம் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் உள்ள ஹதீஸ் நூல்கள் சுமார் 500 வரைக்கும் உள்ள ஹதீஸ் நூல்கள் எப்படி இருந்துச்சின்னு சொன்னால், ஒவ்வொரு அந்த நூல் ஆசிரியரும் தனக்கு சொன்னவர் யார், அவருக்கு சொன்னவர் யார், அவருக்கு சொன்னவர் யார், அவருக்கு சொன்னவர் யார் என்று கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் போய் நிப்பாட்டிடுவாங்க. இது வந்து முதல் 5 நூற்றாண்டுகளில் உள்ள விஷயங்கள். இப்படி ஹதீஸெல்லாம் தொகுத்து முடித்த பிறகு பின்னாடி வர்றவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க அறிவிப்பாளரை வச்சு அப்படி போகிறது கிடையாது, அதில் இருந்து எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த 500க்கு பிந்தி வர்றவங்க உத்தேசமாக 500க்கு பிந்தி வரக்கூடிய ஹதீஸ் நூல் தொகுப்பாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 500க்கு முந்தி எழுதப்பட்ட 500ங்கிறது உத்தேசமாக தான், அந்த மாதிரியான முந்தி எழுதப்பட்ட ஒரு நூலை எடுத்துக்கிடுவாங்க. அதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில அந்த நூலை அடிப்படையாக வைத்து சில செய்திகளை சொல்லுவாங்க. அப்படி ஹதீஸ் வகை வந்து ரெண்டு வகையாக இருக்கிறது. அதாவது அவங்களே அறிவிப்பாளர்களை போட்டு சொல்லக்கூடிய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, இன்னொரு நூலை நம்பி அதை சொல்லக்கூடிய ஹதீஸும் இருக்கிறது. இதை இன்னும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால், நம்ம புகாரிங்கிற ஒரு நூலில் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். புகாரிங்கிற நூலில் இருக்கிறத வந்து யார் புகாரில் உள்ள நமக்கு சொன்னால், நமக்கு யார் அறிவிப்பாளர், புகாரின்னு ஒரு கித்தாபு பிரிண்டாகி வந்துருச்சு, அந்த கிதாபை பார்த்து பார்த்து சொல்லிடுறோம், அதுதான் புகாரி என்று சொல்லி இந்த இவ்வளோ காலமாக இருக்க வர்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் புகாரி எழுதினார்னு சொன்னால், அவர் அச்சிட்டு அதை வெளியிட செஞ்சார், அச்சிட்டு வெளியிடக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் இல்லை. புகாரி அந்த ஹதீஸை எழுதுவார், தொகுத்துருவார், அவருக்கு ஏராளமான மாணவர்கள் இருப்பாங்க, அந்த மாணவர்கள்ட்ட ஒவ்வொரு ஹதீஸை அவர் என்ன செய்வார், அறிவிப்பார். அந்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதை எழுதி கொள்வார்கள். இப்போ 50 மாணவர் இருந்தார்னா 50 பேரும் எழுதி கொள்வார்கள். அந்த 50 பேரும் பல பகுதிகளுக்கு போவாங்களா, அந்த 50 பேரும் போய் என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு இந்த புகாரி இமாம் இதைத்தான் சொன்னார்னு சொல்லி அவங்க அந்த மக்களுக்கு சொல்லுவாங்க. அந்த 50 பேர் ஒரு 1000 பேருக்கு 500 பேருக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த 500 பேரும் பரவலாக பல பகுதிக்கு போய் என்ன செய்வாங்க, இந்த புகாரியோட ஹதீஸை மக்களுக்கு சொல்லும் பொழுது எங்களுக்கு இவர் சொன்னார், புகாரி தான் சொன்னார் என்பதற்கு சனது காட்டுவாங்க. அதாவது புகாரிங்கிறது வரைக்கும் நம்ம சனது காட்டுறதுல தானே, நம்ம புகாரி தான் இதை சொன்னார் என்பதற்கு நம்மள்ட்ட சனது காட்டுறோமா? எந்த ஒரு அஜர்த்தாவது எனக்கு எங்கள் உஸ்தா சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி அது ஒரு 60-70 அறிவிப்பாளரை சொல்லி அவருக்கு புகாரி சொன்னார்ன்னு சொல்லி நம்ம யாராவது சொல்கிறோமா? புகாரி தான் இதை எழுதினார் என்பதற்கு நம்ம சனதை சொல்வது இல்லை. அந்த காலத்தில் வந்து அதுக்கும் சனது சொல்லணும். புகாரின்னு ஒருத்தர் இருந்தார்னா, ஏன்னா புக்கு வரல, வெளியிடப்படலை, அப்போ புகாரின்னு ஒரு அறிஞர் இருந்தார், அவர் இந்த ஹதீஸை வந்து இந்த ஆள்கிட்ட சொன்னார், அந்த ஆள் வந்து இந்த ஆளுக்கு சொன்னார், இந்த ஆள் வந்து இந்த ஆளுக்கு சொன்னார், அவருடைய மாணவன்னா அவர்கிட்டருந்து நான் கேட்டேன். அப்போ புகாரிங்கிற நூலுக்கே என்ன செய்யணும்னு கேட்டால் சனது காட்டணும். இப்போ இந்த பிரிண்டை வந்து மக்கள்கிட்ட வந்து எல்லாம் பரவுகிற காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது இந்த காலத்தில் ஒரு நூல் எழுதணும்னு சொன்னால் சனது காட்ட வேண்டியதில்லை. அது வெளியிடுதல்னு ஒன்று இருக்குது, அரசாங்கத்தில் நம்பர் போடுறோம், அதுக்கு பதிவு எண் போடுகிறோம், அது இவர் தான் வெளியிட்டாருங்கிறது ஒரு பப்ளிகேஷன் பேரை போடுறோம், வெளியிட்டோம்னா நம்ம தான் வெளியிட்டோம் என்பதற்கு சனதெலாம் காட்ட வேண்டியது இல்லை. ஆனால் இந்த அச்சு துறை வருவதற்கு முன்னாடி உள்ள காலங்களில்
அந்தந்த மாணவர்கள் தான் அந்த ஹதீஸ் நூல்களை எழுதி கொள்வார்கள். அப்படி எழுதி கொள்ளும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், இது அதனால தான் புகாரியோட எடிஷனில் வித்தியாசங்கள் வரும். ஒரு எடிஷனுக்கு அந்த மாணவர் ஒருத்தர் மிஸ்டேக் ஒரு வார்த்தையை போட்டிருந்தாருன்னு வைங்க, அவருடைய புகாரியில் வந்து ஒரு வாசகம் இருக்கும், இவருடைய புகாரில் வேறு வாசகம் இருக்கும். என்கிட்ட மாணவராக இருக்கிறவங்களுடைய அவங்களுடைய நினைவாற்றல் கெப்பாசிட்டியை பொறுத்து என்ன செய்யும், சில மாற்றங்கள் ஏற்பட்டு தான் போயிடும். புகாரிக்கு பல எடிஷன்கள் இருக்கிறது, அதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கிறத எடுத்து காட்டுறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த மாணவர்கள் எழுதும்போது இப்படி பிழைகள் வரும். இப்படி இருக்கும்போது இப்போ 600 வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வித்திரு தொழுகை பற்றி ஒரு புத்தகம் எழுதுகிறார். வித்திரு தொழுகை பற்றி அவர் எழுதுகிறார்னா எப்படி எழுதுவார்னு கேட்டால், வித்திரு தொழுகை பற்றி புகாரியில் இருக்குங்கிறது, புகாரியில் உள்ள அதிசயம் எடுத்துக்காட்டுக்கு, புகாரி கிதாப் என்னதில் பிரிண்டரில் இல்லை. அவர் என்ன செய்வார், அந்த வித்திரு தொழுகையில் வந்து புகாரில் உள்ள ஹதீஸ்லாம் எடுத்துக்கொண்டு அதை ஒரு நூலாக ஆக்கி, அந்த ஹதீஸ் எனக்கு எப்படி கிடைச்சிச்சின்னு என்ன செய்வார், வரிசையாக ஒரு 10 உஸ்தாதை போட்டு கடைசியில் புகாரில் கூட அனுப்பிட்டுருவார். மீதி உள்ளதில் புகாரில் உள்ள சனதாக இருக்கும். அப்போ புகாரியில் உள்ளதை எடுத்து ஒரு வித்துறைய பாடம் என்னென்னா, புகாரி பல தலைப்பில் உள்ளதாக இருக்கிறது. அந்த பல தலைப்பில் உள்ளதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், தனித்தனி தலைப்பாக கொடுத்தா மக்களுக்கு உதவுமே அப்படின்னு சொல்லி அவங்க நிக்காக ஜிஹாது தலாக்கு இப்படி அந்த தனித்தனி தலைப்பு எடுத்துக்கிடுவாங்க. அந்த தலைப்பை எடுத்துக்கிட்டு ஒரு நூலை வெளியிடுவாங்க. வெளியிடும்போது இது புகாரி அடிப்படையில் வெளியிடுறேன்னு சொல்லிட்டு அது என்ன செய்வார்னு கேட்டால், புகாரில் இருக்குன்னு நேரடியாக போட்டுற மாட்டார். என்ன கேட்டால், அப்போ புகாரி பிரிண்டர்லாம் கிடையாதுல, அவர் எப்படி போடுவார், எனக்கு எங்கள் உஸ்தா சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், அவர் புகார்கிட்ட படித்தார், அந்த புகாரிகிட்ட வந்து இந்த தலாக்கு பாடத்தை இந்த ஹதீஸை வந்து வாசிக்க கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புகாரியில் உள்ள தூக்கி போட்டுருவார். அந்த புகாரி வரைக்கும் இவர் சனது சொல்வார். புகாரிக்கு போனவுடனே புகாரி சொல்கிற சனது தான் அதில் வரும். இப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது. அப்படி உதாரணத்தை சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கு நல்லா விளங்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அதாவது இப்னு ரசாம்னு ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அர்பயின மினல் அஹாதீஸ், 40 ஹதீஸுகள் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நிறைய பேர் 40 ஹதீஸுகள் தலைப்பில் வந்து நிறைய பேர் புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. அப்போ 40 ஹதீஸுகள் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் எழுதினவருடைய காலம் என்னென்று கேட்டால், 844. எவ்வளோ காலம் ஆச்சுன்னு பாருங்கள், ஹிஜ்ரி 844 கேட்டால், இந்த புகார்லாம் தொகுத்து அது ஒரு 600 வருஷத்துக்கு பின்னாடி வந்து இவர் என்ன செய்கிறார், எழுதுறார். எழுதி என்ன செய்கிறார்னா, ஒரு ஹதீஸை வெளியிடுறார். என்ன ஹதீஸ் வெளியிடுறாருன்னு கேட்டால், இன்னமல் ஆமாலு பின்னியாத். இன்னமல் ஆமாலு பின்னியாத் இப்போ இந்த நீல கலரில் இருக்கு பாருங்க, இன்னமல் ஆமாலு பின்னியாத். என்ன இரண்டையும் கம்பேர் பண்ணி காட்டுறதுனால எழுத்து கொஞ்சம் சின்னதாக தான் போட வேண்டியிருக்கு. இந்த இன்னமல் ஆமாலு பின்னியாத்துங்கிற இந்த ஹதீஸை அவர் போடுகிறார். என்ன போடுறாருன்னு கேட்டால், எண்ணங்களை கொண்டு தான் செயல்கள். இந்த ஹதீஸ் வந்து இவர் 844 உள்ளவருக்கு எப்படி சனது இருக்கும், 844 வந்து இந்த ஹதீஸை வெளியிடுறார். வெளியிடுறதா இருந்தால் அவர் எங்கேருந்து எடுத்து வெளியிடுறாருன்னு கேட்டால், புகாரியிலேருந்து எடுத்து வெளியிடுறார். இந்த ஹதீஸு புகாரியுடைய முதல் ஹதீஸ். புகாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் ஹதீஸ் இது தான். இந்த ஹதீஸை எடுத்து இவர் வெளியிடுறார். வெளியிடும்போது எப்படி வெளியிடுறாருன்னு கேட்டால், புகாரி கித்தாபில் இருக்குன்னு அவர் வெளியிட முடியாது. ஏன் வெளியிட முடியாது, அப்படி ஒரு பிரிண்டடு புக்கு கிடையாது அந்த காலத்தில். பிரிண்டடித்து ஒரு புஸ்தகம் இருந்துச்சுன்னு சொன்னால் புகாரி எல்லோரும் வச்சு போய் பார்த்துக்கிறங்கன்னு போயிடலாம். இவர் வந்து புகாரி வரைக்கும் இவர் சனது சொல்லணும். இவர் எப்படி இதை சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கேருந்து ஆரம்பிக்கிறார். இவர் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு ஹதீஸ் வச்சுருக்க, சனது மட்டும் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். சனது மட்டும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 வரி வருது. சனது மட்டும் ஒரு வரிக்கு 2 பேர் கூட இருப்பாங்க. அப்போ 20, 25, 30 பேர் அறிவிப்பாளர் வர்றாங்க இந்த ஹதீஸ் அவர் சொல்வதற்கு. என்ன செய்கிறாரு இவர் வந்து அதை சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், எங்களுக்கு இமாம் பஹாவுத்தீன் அபுல் அப்பாஸ் என்பவர் வந்து நமக்கு இதை சொன்னார். அவருக்கு வந்து அகமது பின் அப்துல் ரஹ்மான் சொன்னார். அவருக்கு வந்து அபுல் அப்பாஸ் அகமது என்பவர் சொன்னார். அவருக்கு வந்து ஹுசைன் முபாரக் சொன்னார். அவருக்கு அப்துல் அபுல் ஈசா சொன்னார். அப்துல் ரஹ்மான் இபின் முகமது அவருக்கு சொன்னார். அப்துல்லாஹ் இபின் அகமது இபின் ஹமவைஹி அவருக்கு சொன்னார். முகமது பின் யூசுஃப் பர்பரி என்பவர் அவருக்கு சொன்னார். அவருக்கு யார் சொன்னார்னா, புகாரி சொன்னார்னு சொல்லி இந்த சகப்பு கலராக உள்ளது புகாரின்னு வந்துடும். அக்பர்னல் இமாம் அபு அப்துல்லாஹி இபின் முகமது இபின் இஸ்மாயில் ரஹ்மஹுல்லான்னா புகாரியுடைய பேர் அது. அப்போ வந்து இது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இதில் உள்ளதான ஒரே அந்த புழுக்கர் இந்த பக்கம் போடுறேன், இது புகாரி. அதாவது புகாரியுடைய சனது அப்படியே இருக்கு பாருங்கள். புகாரி காப்பி பண்ணி என்ன வச்சு விட்டார். அதாவது பாருங்கள், இதில் என்ன வருது, ஹத்தசனல் ஹுமைதின்னு வருதா, ஹுமைத் அறிவித்தார்னு
இங்கே பாருங்க புகாரில், இது புகாரி, இந்த இடது பக்கம் உள்ளது புகாரி, வலது பக்கம் உள்ளது வந்து இந்த அர்பை என்கிற நூலில் உள்ள ஒரு விஷயம். இவர் என்ன செய்கிறாருன்னா, ஹத்தசனல் ஹுமைதி, ஹுமைதி நமக்கு அறிவித்தார். ஹுமைதி யார்ட்டு அறிவிக்கிறாருன்னா அப்துல்லாஹி இப்னு ஜுபேர்ட்டேருந்து அறிவிக்கிறார். அப்போ அடுத்து வந்து என்ன செய்கிறார், ஹுமைதி அப்துல்லாஹி இப்னு ஜுபேர் அதில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹத்தசனா சுஃபியான், ரெண்டாவது ஆள் சுஃபியான், இவரும் சுஃபியானை போடுறாரு. அதுக்கப்புறம் யஹ்யா இப்னு சயீத் அன்சாரி, யஹ்யா இப்னு சயீத் அன்சாரி இங்கேயும் வருது, புகார்லேயும் வருது. அடுத்து வந்து முகமது பின் இப்ராஹிம் தைமி, முகமது பின் இப்ராஹிம் தைமி இங்கேயும் இருக்குது, லெஃப்ட்லேயும் இருக்குது. அவர் அல்கமாட்டை கேட்குறாரு, அன்னஹு சமி அல்கமான்னு இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் சமி துமர்மல் ஹத்தாப், அதாவது புகாரியுடைய ஹதீஸை எடுத்துக்கொண்டு புகாரில் இருக்குன்னு ஒரு வரியில் இன்றைக்கி நம்ம சொல்லிடுவோம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு புகாரில் உள்ள வித்தருடைய பாடம்னு நம்ம தொகுக்க நினைச்சோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், புகாரி 18 ஹதீஸ்னா ஹதீஸை மட்டும் போட்டு விடுவோம். நமக்கும் புகாரிக்கும் சனது சொல்ல மாட்டோம், சனது மட்டும் இருக்காது, சனது வந்து என்ன செய்கிறது சொல்கிறது கிடையாது. அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த மாதிரி தொகுத்த நூல்கள் வந்து நிறைய உண்டாயிடுச்சு. இப்போ இந்த ஹதீஸு சரியான முடிவு செய்வதற்கு நமக்கு இதெல்லாம் தேவையா? இதன் புகாரில் இருக்கப்பா, நீ வந்து அங்கே சுற்றி கித்தி வந்து புகார்லாம் முடிக்கிற, இவர் சொல்லக்கூடிய 25 ஆளுக்களுக்கும் வரலாறும் இருக்காது. அது 800 மேலே உள்ளதெல்லாம் உள்ள ஆட்களுக்கெல்லாம் வரலாறு அறிஞர்கள்லாம் குறிப்பாக வச்சுருப்பாங்க, இருக்காது. இவர் சொல்லக்கூடிய 30-40 அறிவிப்பாளர் கொண்டாந்து போட்டு எங்கே கொண்டு முடிக்கிறாரு, எங்களுக்கு இந்த ஃபர்பரி சொன்னார். ஃபர்பரிங்கிறவர் புகாரியுடைய மாணவர், அப்துல்லா இப்னு முகமது இப்னு யூசுஃபுல் ஃபர்பரிங்கிறாங்கல்ல, ஃபர்பரிங்கிறது பல மாணவர்கள், அவர் ஒரு இந்த புகாரியுடைய நூலை பிரதி எடுத்த மாணவர்களில் அவர் ஒரு ஆள். இந்த ஃபர்பரி தான் இவருக்கு அறிவிச்சிருக்கார். ஃபர்பரி யார், புகாரியை தன் கைப்பட எழுதினவர், புகாரிட்ட கேட்டு கைப்பட எழுதிய மாணவர்களில் ஒரு ஆள் யார், நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, முகமது யூசுஃபுல் ஃபர்பரின்னு ஒரு ஆள். இவர் எழுதினார் என்பதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, அவர் எழுதினார்ல, அவர் வந்து இவருக்கு சொன்னார், இவர் அவருக்கு சொன்னார், அவர் இவருக்கு சொன்னார்னு இப்படி கொண்டு வந்து கடைசியாக இந்த நூலாசிரியர் இருக்கார்ல 800 உள்ள நூலாசிரியர், இவர் என்ன செய்வார்னு கேட்டால் தன்னுடைய ஆசிரியர் சொன்ன விஷயத்தை கேட்டோ முடிப்பார். அப்போ இவருடைய இந்த ஹதீஸு இவருக்கு கிடைப்பதாக இருந்தால் எப்படி கிடைக்கும், புகாரில் நேரடியாக கிடைக்காது. இந்த காலத்தை வச்சு நீங்கள் பேசக்கூடாது, அந்த காலத்துடைய நடைமுறை பிரகாரம் புகாரின்னு ஒரு புத்தகம் உலகத்தில் கிடையாது. அதை பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லோரும் டக்குன்னு எடுத்து பார்க்கும் அளவில் அச்சிடப்பட்டதாக இருக்காது. அப்போனா புகாரி தான் இதை சொன்னார், பதிவு செஞ்சார் என்பதற்கு அறிவிப்பாளர் வரிசை அவங்க சொல்ல வேண்டியிருந்தது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, புகாரியிலிருந்து ஒரு நூலை தொகுத்து போடுவதாக இருந்தால் அந்த புகாரியில் இருக்குங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், இவர் சொன்னார், அவருக்கு அவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார்ன்னு இப்படி கொண்டுட்டே போய் போய் என்ன செய்வாங்க, கடைசியாக ஃபர்பரி சொன்னார், ஃபர்பரி போனவொன்னு செய்யும் ஃபர்பரிலேருந்து புகாரில் உள்ள அந்த சனது அப்படியே வந்துடும். இந்த சனதை இவங்க பரிசீலிச்சிக்க மாட்டாங்க, இந்த சனது அப்படி புகாரில் உள்ள தூக்கி வச்சுருவாங்க, புகாரியில் உள்ள ஹதீஸுடைய சனதை தூக்கி வச்சுருவாங்க. இதனுடைய சனது என்ன, இவங்கெல்லாம் யார் எவருங்கிறதெல்லாம் இவங்க ஆய்வு செய்ய மாட்டாங்க. இவங்க வாட்டுக்கு புகாரில் வந்து நிப்பாட்டின உடனே புகாரில் மற்றெல்லாம் புகாரில் பார்த்துக்குறங்க அப்படின்னு போட்டு அந்த சனதை அப்படியே போட்டு வெளியிட்டுருவாங்க. அப்போ இப்போ ரெண்டையும் நான் போட்டிருக்கேன். இப்போ என்ன போட்டிருக்கேன்னு கேட்டால், இவர் எழுதின அர்பைங்கிற நூலுடைய ஹதீஸை போட்டிருக்கிறேன். இது இதான் முதல் ஹதீஸ் அந்த நூலில், இந்த புகாரிலையும் இதான் முதல் ஹதீஸ். உதாரணமாக புகாரிலையும் முதல் ஹதீஸ் இது தான். இவர் 40 ஹதீஸ் போட்டார்ல, அவர் 40 ஹதீஸ் ஒரு வித்தருங்கிற தலைப்பில் வந்து எடுத்து போடுறார், புகாரில் உள்ள ஹதீஸ்களை தொகுத்து போடுறார். அது எப்படி இவர் போட வேண்டிய நிலைமையில் அன்றைக்கு இருந்தார்ன்னு கேட்டால், தனக்கு புகாரி வந்து எப்படி இதை புகாரி தான் இதை சொன்னார் என்பதை நிறுவுறார். முதல்ல இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார், இது புகாரி சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் வந்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் உள்ளதான் இதெல்லாம் காலியாக இருக்குது, இவ்வளோ ஒன்று புகாரில் ஒன்றுமே இல்லை, இவ்வளோ ஆட்களை விட்டு போட்டிருக்காரா, இதெல்லாம் பிளாங்காக இருக்குது. இங்கே ஆரம்பிக்கிறார்ல இந்த இடம், இங்கனக்குள்ளே உள்ளதை பார்த்திங்கன்னா அப்படியே புகாரில் உள்ள மாதிரி இருக்கும். இவ்வளோ ஆட்கள் இந்த மேலே உள்ள வலது பக்கம் உள்ள இந்த மேலே உள்ள பட்டியல் பூராவுமே அந்த அர்பையின் எழுதினார்ல அவருடைய, அவருக்கு புகார் எப்படி கிடைச்சிச்சு என்பதனுடைய சனது. இப்போ எடுத்துக்கிங்கன்னா இதில் ஒன்று ஒரு புகாரில் ஹத்தசனல் ஹுமைதி அப்துல்லாஹிபின் ஜுபைர், அப்துல்லாஹிபின் ஜுபைர் என்ற ஹுமைதி அறிவித்தார். இது புகாரில் 1 ஹதீஸில். இவரையும் பாருங்கள் அதே மாதிரி சொல்லுவார், ஹத்தசனல் ஹுமைதி அப்துல்லாஹிபின் ஜுபைர், இதே வாசகம் அப்படி இருக்கும் புகாரில் உள்ள, அப்படி வரும் ஹத்தசனல் ஹுமைதி அப்துல்லாஹிபின் ஜுபைர். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் ஹத்தசனா சுஃபியான் என்று சொல்லி, இது புகாரியை பாருங்கள், ஹத்தசனா சுஃபியான், சுஃபியான் நமக்கு சொன்னார் அப்படின்னு இந்த புகாரில் இருக்குது. அதே இருக்கும் பாருங்கள் இதுலேயும், இதில் என்ன இருக்குது, ஹத்தசனா சுஃபியானும்,
அப்போ ஹத்தசனா சுஃபியான்கிற வார்த்தையே இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்லுவார்னா, ஹத்தசனா யஹியபுனு சயீதுல் அன்சாரி, யஹியபுனு சயீத் அன்சாரி நமக்கு சொன்னார் அப்படின்னு இவர் சொல்லுவார். அங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் புகாரில் இருக்கும், ஹத்தசனா யஹியபுனு சயீதுல் அன்சாரி, மூணாவது அப்படி இருக்கும். அடுத்து என்ன செய்வார்னா அவர் சொல்லுவார், கால அகபரணி முகமது இப்னு இப்ராஹிம் தைமி, முகமது இப்ராஹிம் தைமி எனக்கு சொன்னார்னு அந்த யஹியா சொல்வதாக புகாரில் வரும். இதனை என்ன வரும்னு கேட்டால், அகபரணி முகமது இப்னு இப்ராஹிம் தைமி, முகமது இப்ராஹிம் தைமி சொன்னார்னு வரும். அன்னஹு சமிய அல்கமா, அல்கமாட்ட அவர் கேட்டார்னு வரும். அதே வாசம் அப்படி இருக்கும் பாருங்கள், அன்னஹு சமிய அல்கமா, அவர் அல்கமாவிடத்தில் கேட்டார் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து சமீத் உமரமுல் ஹத்தாப், இங்கேயும் சமீத் உமரமுல் ஹத்தாப். அப்போ புகாரில் வரக்கூடிய இந்த ஹதீஸை வைத்து ஒருத்தர் வந்து ஒரு நூல் எழுத விரும்பினார் என்று சொன்னால், அன்றைய காலத்தில் அது அந்தைய கால விஷயம் தெரிஞ்சிருக்கணுங்கிறேன், இன்றைய காலத்தில் உள்ள நிலைமையை வைத்து கொண்டு பார்த்தா இந்த பாறை புரியாது. அந்த பாறை முகத்திமா இப்னு சலாஹுடைய அந்த பாறை புரிஞ்சு கொள்வதற்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த விஷயத்தை எடுத்துக்காட்டுறோம். அப்போ அன்றைய காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, தனித்தனி தலைப்புகளாக நூல்கள் எழுதுவாங்க. எழுதுகிறவங்க வந்து அதுக்கு சனது காட்டணும். அவங்களுக்கு ரசூல்லா வரைக்கும் போகிறதுக்கு சனது கிடைக்காது. அவங்களா தேடி பார்த்து ரசூல்லா வரைக்கும் போகுது 800 900 இன்றைக்கி 1400 வருஷத்துக்கு நம்ம சனது போட்டு சொல்ல முடியுமா? ஒரு அது உனக்கு யார் சொன்னார், உனக்கு யார் சொன்னார், உனக்கு யார் சொன்னார்ன்னு சொல்லி 14 நூற்றாண்டுக்கும் சனது சொல்ல முடியுமான்னா முடியாது. அதெல்லாம் ஒரு 500 500 திணறணும். 300 300 தான் கரெக்டாக சனதுகள் வர முடியும். இவங்க 800 900 வந்துக்கிட்டு எழுதும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், புகாரியில் உள்ள அந்த ஹதீஸுகளை எடுத்துக்கொண்டு பல பல தலைப்புகளை என்ன செய்வாங்க, எப்படிலாம் தலைப்பு போடுவாங்க, அந்த புகாரி அந்த மெயின் தலைப்பு இருக்கிற தலாக்கு, வித்ரு, துவா, தஸ்பீஹு, பயண சஃபருடைய தொழுகைன்னு இப்படி இருக்கும். அந்த மட்டும் எடுத்து இவங்கள் எழுத நினைத்தார்கள்னு சொன்னால், புகாரியில் இருக்குன்னு ஒத்தவர்கள் எழுதுனாங்கன்னா எல்லாம் கேட்பான், புகாரில் இருக்குன்னு எந்த புகாரில் இருக்கியா, இவனுக்கு எப்படி கிடைக்கும்னு கேட்பான்ல. அந்த காலத்தில் இவர் எழுதி வெளியிட்டார்னு சொன்னால், எழுதிக்கு வந்து மக்கள்கிட்ட சொன்னார்ன்னு சொன்னால், புகாரில் இருக்குன்னு எப்படி சொல்கிற, புகாரிய உலகத்தில் இருக்கிற அந்த கிதாப் இருக்கவா செய்யுது இல்லை. அப்போ இவர் என்ன செய்யணும், என் புகாரில் இருக்குங்கிறது வந்து யார் சொன்னால், எங்கள் உஸ்தாது சொன்னார், எங்கள் உஸ்தாதுக்கு அவர் உஸ்தாது சொன்னார், அவருக்கு அவர் உஸ்தாது சொன்னார், அவருக்கு அவர் உஸ்தாது சொன்னார்னு ஒரு 25 பட்டியலை போடுவார். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன செய்வாங்க, வரிசையாக குறித்து வச்சுருப்பாங்க. வச்சு என்ன செய்வாங்க, 25வது ஆளை கொண்டே அப்துல்லா அந்த ஃபர்பரியை போடுவாங்க. அவர் புகாரியுடைய மாணவர், அவர் தான் சொன்னார் புகாரி சொன்னதாகண்டு புகாரியுடைய சனதை அப்படியே கொண்டாந்து போட்டு புஸ்தகத்தில் எழுதிடுவாங்க. ஒரு ஹதீஸ் எழுதுறதுக்கு வந்து நமக்கு 6 வரி தேவைப்படும்னா அவங்களுக்கு வந்து 40 வரி தேவைப்படும். ஒரு ஹதீஸை போடுவதற்கு சனதுக்கு 8 வரி போட வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் இதில் என்ன வழங்கணும்னு கேட்டால், இதுதான் புகாரில் இருக்குல்ல, இந்த சனது நம்ம எதுக்கு பார்க்கணும். அவர் என்ன புகார் இப்னு சலாஹ் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், பின்னாடி உள்ளவங்க எழுதுனது வந்து அவங்களுக்கு சொந்த சனது கிடையாது. புகாரியில் வந்து இருக்கிற எடுத்து போடுவதற்கு புகாரி எப்படி அவங்களுக்கு கிடைச்சிச்சு என்பதற்கு தான் அவங்க சனது சொல்கிறாங்க. புகாரி தான் கன்ஃபார்மாக போச்சு, இன்றைக்கி உலகம் பரவாயில்ல பரவி போச்சுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்துக்கிட்டு நீங்கள் இந்த ஹதீஸ் சரியா என்பதற்கு இந்த புஸ்தகத்தில் உள்ள அறிவிப்பாளர் தேடணுமா? அதாவது 40 60 எழுதியிருக்கிறார, இவருடைய அறிவிப்பாளர்களை தேடி பார்த்தீங்கன்னா இவங்கள்லாம் இருந்தாங்களாண்ட ரெக்கார்டு கிடைக்காது. இன்னொரு ஒரு தகவலையும் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், இப்போ தேவ்பந்து, இப்போ அஸ்ஹர் யூனிவர்சிட்டி, மதீனா யூனிவர்சிட்டி, இது மாதிரி பெரிய பெரிய கராச்சியில் உள்ள யூனிவர்சிட்டி, அங்கே உள்ள மதரசாக்கள்லாம் ஹதீஸ் துறைன்னு வச்சு அதுக்கு ஒரு உஸ்தாத் இருப்பார், அவரை ஹதீஸ் பாடம் நடத்துவார். அவர் நடத்தும்போது என்ன செய்வார்னு கேட்டால், அவர் புகாரியை நடத்தும்போது புகாரிக்கு வந்து அவர் சனது சொல்லுவார். யார் சொல்லுவா, அந்த ஷேஹுல் ஹதீஸ்ன்னு வச்சு அவர் வச்சுருப்பாங்க ஹதீஸ்களை, அந்த ஹதீஸ் பாடம் தான் நடத்துவார். அவர் நடத்துகிறதா இருந்தால் இது புகாரி தான் சொன்னார் என்பதற்கு இந்த கிதாப் ஆதாரம் காட்ட மாட்டார். அவர் என்ன செய்வார், எனக்கு இங்கே அது பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க உஸ்தாத், அந்த சனதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, புகாரிக்கு சனதுன்னு சொல்லி அவர் பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்வார்னு கேட்டால், அவருடைய மாணவர்களுக்கு அதை வழங்குவார். பிரிண்ட் அவுட்னா ஆர்ட்டில் எழுதி அந்த மாதிரி செஞ்சு அவ்வளோ ஃப்ரேம் போட்டு கையில் கொடுப்பார் மாணவர்களுக்கு. அதை படித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார், அவர் சொன்னார்னு சொல்லி புகாரி வரைக்கும் போகும். அது அந்த சனதை எவ்வளோ இருக்கும், ஒரு பெரிய பேஜ் நிறைய சின்னச்சு குட்டி குட்டி எழுத்தால் எழுதியிருப்பாங்க. அது போகும், ஒரு 80 100 150 பேர்கள் வருவாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா, அந்த பெரிய யூனிவர்சிட்டியில் அந்த கித்தாபுகளுக்கும் சனது கொடுப்பாங்க. அதாவது இது புகாரி தான், இது புகாரிங்கிற நூலில் தான் இருக்கிறது என்பதற்கு 3-8 பேர் எனக்கு பாட வழியாக எனக்கு சொல்லி தந்தார்கள். அதாவது புகாரியுடைய மாணவர் அவருக்கு சொல்வார்,
அவருக்கு அவர் சொல்வார் இதான் புகாரின்று, அவருக்கு சொல்வார், அவர் எழுதிக்கிடுவார். இப்படியே வாழையடி வாழையடி வாழையாக வந்து தான் எனக்கு எங்கே உஸ்தாது கொடுத்தார் என்று சொல்லி அவர் படித்தார்ல, அவர் உஸ்தாதை பேரை போட்டு அவர் கொடுப்பார். அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட இப்போ எனக்கு கூட நான் கூட அந்த சனதை வச்சுருக்கிறேன். நான் போய் தேவபந்தில் படிக்க விட்டால் கூட எனக்கு தேவபந்தில் படித்த சாலிக ஹசரத்துங்கிறவர் வந்து நமக்கு மதரசாவில் உஸ்தாதாக இருந்தார் கூத்தானோடில். அவர் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் தேவபந்தில் வாங்கினார்ல சனது, அதில் என்ன செய்வார்னா அவர் நமக்கு தருவார், சாலிகை அறிவித்தார்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், அது முன்னாடி சேர்த்துக்கிட்டு அதை நம்மள்கிட்ட கொடுத்தார்னா அந்த புகாரி வரைக்கும் நமக்கு சனது இருக்குது. இதில் வந்து இதில் உள்ள யாரையும் நமக்கு தெரியாது. விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த சாலிகைங்கிற ஒரு அஜரத்தை எனக்கு தர்றாருல, அவர் தான் எனக்கு தெரியும். அவருடைய உஸ்தாதுங்கிற எனக்கு தெரியாது, அவருடைய உஸ்தாது எனக்கு தெரியாது, அவர் உஸ்தாது தெரியாது. பேர்கள் அப்படி இருக்குமே தவிர இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அறிவிப்பாளர் போக்குவரத்து எதுவுமே இருக்காது. அந்த மாதிரியாக வந்து மதரசாக்களில் புகாரிக்கு சனது கொடுப்பாங்க, முஸ்லீமுக்கு சனது கொடுப்பாங்க, திருமதிக்கு திருமதியுடைய மாணவர் வரைக்கும் போய் சேரணுது. முஸ்லீமுக்கு சனது கொடுத்தாங்கன்னா முஸ்லீமுடைய மாணவர்கிட்டருந்து மாணவர் மாணவருடைய மாணவர் மாணவருடைய மாணவர் மாணவர்கள் வந்து இந்த உஸ்தாது வரைக்கும் வரணும். அப்படி ஒவ்வொரு நூல்களுக்கும் அந்த சனது வைத்திருப்பவர்கள் தான் அந்த பாடத்தை நடத்துவாங்க. இந்த பாடம் நடத்துகிறவங்கள புகாரி பாடம் நடத்துகிறவராக இருந்தால் புகாரிக்கு அவர் சனது வச்சுருப்பார் அப்படின்னு பார்த்தா என்ன செய்வாங்க, அதை நடத்த விடுவாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இது தேவையில்லை. இன்றைக்கி இது தேவையா, சனதெல்லாம் தேவையா? அப்போ நமக்கு சனது தான் தூக்கி போட்டது என்ற இப்போ இருந்துச்சு எங்கன்னு கண்டுபிடிக்கல காணாம். ஆனால் அந்த சனது இப்போ எடுக்கிறந்தான் எடுக்கணும். தேவபந்தில் போனீங்கன்னா தேவபந்தில் படித்த எல்லாருமே நினைஞ்சிருப்பாங்கன்னா அந்த ஹதீஸ் பாடம் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு சனது வாங்கி வச்சுருப்பாங்க, புகாரிக்கு சனது வாங்கி வச்சுருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் இந்த புகாரிங்கிற நாங்கள் இந்த கித்தாபை வச்சு மட்டும் நாங்கள் நம்பலை, இந்த புக்கை வச்சு நாங்கள் நம்பலை, எங்கள் உஸ்தாது எதோ இருந்து சொன்னார், அவருடைய உஸ்தாத் சொன்னார்னு அப்படியே கடைசி வரைக்கும் கொண்டு போய் சொல்லுவாங்க. இப்படிங்கிறது இன்றைக்கி கூட தொடர்ச்சி இருக்குங்கிற சொல்ல வர்றேன். இன்றைக்கு இந்த 20வது நூற்றாண்டில் கூட என்ன செய்கிறது, இந்த சனது கொடுக்கக்கூடிய ஒரு வழங்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. அப்படிங்கும்போது இப்போ தேவையே இல்லை. ஆனால் அந்த காலத்தில் கண்டிப்பாக தேவை தானே? இந்த காலத்து தேவையில்லாத காலத்தில் இந்த சனது கொடுக்குறாங்க, நமக்கு ஏன் தேவையில்லைங்கிறோம்? இதுதான் புகாரின்னு வந்து வச்சு உலகம் பூரா ஒத்துக்கிட்டு போயிடுச்சே, மர எண்ணத்துக்கு போட்டு புகாரி தான் எழுதினாருங்கிறதுக்கு நம்ம சனதை தேடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எவனாச்சும் ஒருத்தர் நாளைக்கு கேட்டால் கூட அடே அதுக்கும் சனது வச்சுருக்கிற சமுதாயம்டான்னு சொல்லிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் அதில் உள்ளது. இப்போ வந்து இந்த இன்னமல்லாமல் பின்னியாத்துங்கிற ஹதீஸை நீங்கள் புகாரிலையும் பார்க்குறீங்க, அர்பைன்லையும் பார்க்குறீங்க. இந்த அர்பைன்னா அந்த வலது பக்கம் நான் காட்டுறேன் இந்த கித்தாப். இந்த கித்தாப்னா இன்னமல்லாமல் பின்னியாத்துங்கிற ஹதீஸ் அந்த கடைசியில் அப்படி தானே வருது, இன்னமல்லாமல் பின்னியாத்துன்ற ஹதீஸ் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, அப்படியே இருக்கிறது. இந்த ஹதீஸ் வந்து சரியா என்பதை முடிவு செய்வதற்கு இந்த சனதை நம்ம பார்க்கணுமா, இதையே நம்ம பார்க்கணும். இவர் தான் புகாரிலேருந்து என்ன சுட்டு எடுத்துரு சுட்டு தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து புகாரியிலேருந்து ஏறக்குறைய சுட்டு தான் செய்கிறாரு, சுட்டு அவர் போட்டிருக்காரு, அவருக்கு தான் அவ்வளோ போட்டிருக்காரு. இந்த புகாரிக்கு பிந்தி வந்த எந்த ஒரு பேர்களையும் இவர் ஆய்வு செஞ்சது கிடையாது. புகாரின்னு வந்தவொடனே புகாரில் இருக்கல அப்படி தூக்கி போட்டுற வேண்டியது. புகாரிக்கிட்டு தான் அந்த அவருடைய ஹுமைதியை பற்றி விவரங்கள் இருக்கும், அவருக்கு தான் சுஃபியானுடைய விவரங்கள் இருக்கும். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் டீட்டெயில் சொல்லுவார். அப்போ இப்னு சலாஹ் இந்த பரவலை என்ன சொல்ல போகிறார், படிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு விவரத்தை புரியறதுக்காக வேண்டி. அப்போ இந்த சனதுகளில் இந்த மாதிரி தனித்தனி தலைப்புகளாக ஏடுகள் வெளியிட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கித்தாபில் உள்ள சனதை நம்பி அதுக்கு மேலே சில சனதுகளை சேர்த்து என்ன செய்கிறாங்க, வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சனதுகளை வைத்து நம்ம ஹதீஸில் ஆய்வு செய்ய தேவை கிடையாது, நமக்கு புகாரியுடைய சனதே போதுமாக இருக்கும் பொழுது இந்த இதிலேருந்து கரெக்டாக இருக்கா, அது முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி ஹுமைதி சுஃபியான் யஹய இப்னு சயீத் அன்சாரி இது வரைக்கும் கரெக்டாக இருக்குதா, கரெக்டாக இருக்குது. சரியான ஹதீஸ் மறைய அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்கிறியே, அவரே புகாரில் என்ன போட்டிருக்கிறாரு. அப்போ இது புகாரியில் இது மாதிரி முஸ்லீம்கள் எடுத்து போடுவாங்க, திருமணம் எடுத்து போடுவாங்க அப்படிங்கும்போது அந்தந்த நூலில் உள்ளதை நம்பி இவங்க வெளியிடுறாங்க. இவங்க வந்து இந்த அறிவிப்பாளர்களெல்லாம் புகாரி தான் இட போட்டாரே தவிர இவங்க இட போடலை. இவங்க என்ன செய்கிறாங்க, புகாரி வர்ற வரைக்கும் இந்த கித்தாபுக்கு வர்ற வரைக்கும் அவர் சொன்னார் இவர் சொன்ன உஸ்தாது பேர்லாம் சொல்கிறாங்க. அந்த உஸ்தாதுகள்லாம் யாருங்கிறதுக்கு எதாவது டீட்டெயில் இருக்குமான்னா சில பேருக்கு இருக்கலாம், பிரபலியமான ஒரு அறிஞர்களாக இருந்தார்களே ஆனால் அவர்களை பற்றி குறிப்புகள் கிடைக்கலாம், மற்றெல்லாம் கிடைக்காது. நமக்கு என்னதுக்கு தேவை, இதுதான் அதுக்கு முந்தி நெருக்கமான சனது நமக்கு இருக்குதே. சனதில் வந்து சனதில் ஆலியும் அங்கே உயர்வான சனது, உயர்வான சனதுன்னா குறைந்த ஆட்களை கொண்ட ரசூலுல்லாஹ் போயிடுறது, குறைந்த ஆட்கள் வழியாக 1, 2, 3, 4 ரசூலுல்லாஹ் போயிடுச்சுன்னா இது சனது ஆலி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 12 வந்தால் சனது நாசிலு, இது வந்து கொஞ்சம் கீழே உள்ள சனது, தரத்தில் குவாலிட்டி கம்மி. அது அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க.
அப்போ இது இதன் இப்போ இப்போ நீங்கள் என்ன விளங்கிக்கிறீங்க, அந்த இப்னு சலாஹுடைய அந்த பேராவை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஹதீஸுகள் இப்படியும் இருந்திருக்கிறது. ஹதீஸுகள் வந்து ஹதீஸில் அவங்களா ஒரு ஹதீஸை திரட்டாமல் திரட்டப்பட்ட நூல்களில் இருந்து காப்பி அடித்து போட்டுட்டு அந்த நூலில் உள்ள ஹதீஸ் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு என்பதற்கு சனது போடுவாங்க. அப்படி போட்டார்களே ஆனால் அது சரியாக தவறான முடிவு எடுப்பதற்கு நம்ம அங்கே போகணுமா? இதுவே போதுமா? நமக்கு புகாரியே போதுமே. நம்ம என்னதுக்காக வேண்டிய அவர் போட்ட சனதுகளில் இதில் உள்ள பொய்யனே வரட்டுமே. இவர் போட்டுக்கிற சனதில் பத்து பேர் பொய்யன், பத்து பேர் பலவீனம், அதனால் இந்த ஹதீஸை பாதிக்குமா? நமக்கு என்ன, நமக்கு பேசிக் என்ன? இதே விஷயம் புகாரில் இருக்கிறது. புகாரில் உள்ளது தான் எடுத்து எழுதுகிறார். அவருக்கு வந்த வழியை சொல்லும்போது அதில் உள்ள ஆளுக்கு சிலது முன்னப்பின இருப்பாங்கன்னு சொன்னாலும் இந்த ஹதீஸுடைய தரத்தை அது பாதிக்குமா? பாதிக்காது. நமக்கு என்னென்னு கேட்டால் புகாரிங்கிறவர் அவருக்கு கிடைச்சதுக்கு ரூட்டு சொல்கிறாரு. 50 பேரும் கரெக்டாக இருக்கிறாங்க. இது புகார் தான் என்பது சங்கிலித்தொடர் வாழையடி வாழையடி வாழையாடக வந்து உலகம் பூரா இதான் அவருடைய புகாரி என்று ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நமக்கு வந்து சனது தேவை கிடையாது. இப்படியான ஒரு வகை புரிஞ்சுக்கிறன்னு ஒரு வகை. இன்னும் 2-3 வகைகளை தெரிஞ்சுட்டு அந்த பேராவுக்கு போகணும். சரியா? அது மீது நாளைக்கு பார்ப்போம்.